வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக வளமாக நலமாக இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது, சரி இன்றைக்கி சிம்பிளாக, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா கோழி கறி வச்சு, அதனால் சிம்பிளாக நான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டைலில் எப்படி வைப்பேன். ஆக்சுவலி இந்த கோழி கறி வச்சா எங்கள் வீட்டில் யாரும் சைட் டிஷ் யாரும் கேட்கவும் கூட மாட்டாங்க. ஸோ வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பட் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கசகசா, இந்த கசகசா வந்து இது வந்து சோறு சாப்பிட்ற கரண்டியில் ஒரு அரை கரண்டியிலேருந்து ஒரு முக்கால் கரண்டி வரைக்குமே எடுத்துக்கலாம். இது நிறையா போட்டால் கறி ரொம்ப சீக்கிரமாக திக்காயிரும். ஸோ அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி சமைக்கிறது ஒரு முழு கோழி, கிட்டத்தட்ட அது ஒரு 2 கிலோ இருக்கும்னு வச்சுப்போமே. ஸோ அது கூடவே வந்து பெருஞ்சீரகமும் இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் மட்டும் நல்லா ஒரு சட்டியில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்குமே இது போட்டு அந்த வறுக்கும்போது வரும் பாருங்கள் ஒரு வாசனை, அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வாசனைலாம் வரும்போது அங்கங்கே அந்த கசகசாலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பட்டுன்னு இதை வந்து சட்டியிலே வைக்காமல் உடனே வந்து ஒரு கண்ணாடி பவுலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டுக்கோ மாற்றிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதோ இந்த மாதிரி ஓகே, நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன். ஒரு சுத்தமான பாட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்ன பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா நான் வந்து இப்போ தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா தாளிக்கும் போதே வந்து நல்லா அந்த தாளிக்கிற வாசனை வரும் பாருங்கள். இது கூட வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டு அப்படியே முழுசாகவே நான் வந்து இடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் எக்ஸ்ட்ராவாக அந்த சிவப்பு பச்சை மிளகாய் இருந்ததுனால அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடிஷ்னலாக வந்து டவுன் பண்டானுமே போட்டுக்கிட்டேன். ஓகே, டவுன் பண்டான் போட்டு கோழி கறி வச்சாலும் சரி, எந்த விதமான சமையல் சமைச்சாலுமே நல்லா வாசனையாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக வாசனையாக இருக்கும். அது கூட வந்து நல்லா ஒரு 2 குட்டி குட்டியாக இருக்கிற தொமைத்தொவையும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாத்தையும் நல்லா போட்டு தாளித்து விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முழு கோழியை இதோட நான் ஆட் பண்ணி இப்போ இதோட நான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரே மாதிரி இந்த சிக்கன் கறி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மாற்றி வச்சு பாருங்கள். நிஜமாகவே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம தோட்டத்தில் இருக்கிற என்னோடய கிப்பூனில் இருக்கிற கறி லீஃபையும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அலசிட்டு பிறகு 2 உருளைக்கிழங்கையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு இல்லாத கோழி கறியா? சம்டைம்ஸ் வந்து பெரிய பெரிய சைஸில் வந்து உருளைக்கிழங்கு இருக்கும் சிக்கன் கறியில், எனக்கு அந்த மாதிரி சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கசகசாவும் பெருஞ்சீரகம் பவுடரையும், அதையுமே நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதோட நான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாட்டில் கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனாலே நான் கொஞ்சம் சட்டுன்னு எல்லாத்தையும் கலந்துட்டு, அதாவது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டுக்குவேன். ஓகே, இப்போ பட்டு பட்டுன்னு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து சிக்கன் கறி பவுடரையும் ஒரு 7 லிருந்து 8 கரண்டி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பட்டை மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் போட்டு திரும்பியும் நான் கிளறி விட்டுக்கிட்டு இருந்தேனா கோழியெல்லாம் உடஞ்சிரும், அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அது கூட இப்போ வந்து எல்லாத்தையும் நான் மிளகாத்தூளெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா கிளறதுக்கு, அந்த மாதிரி நான் கிளறி விட போகிறேன். இப்போது இதெல்லாம் வந்து நல்லா கொதித்து உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கும் சிக்கனும் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். நல்லா மூடி போட்டு இது வந்து 1/4 பதத்துக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால், உப்பு இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ஆட் பண்ணணும். ஓகே, தேங்காய் பால் ஆட் பண்ணணுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் நினைக்கிறேன்
வஞ்சர மீன் கறியிலன்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் தேங்காய் பால் ஊற்றி வச்சா அது டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு. ஆமாங்க, அது உண்மை தான். தேங்காய் பாலில் வந்து நிறைய நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. அதே சமயத்தில் அது அளவுக்கு அதிகமாக போனாலும் அபாயகரமான விஷயங்களும் நடக்கும். ஓகே, அதனால் பார்த்து பக்குவமாக சமைச்சிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ளுக்குள்ளதெல்லாம், அதாவது கோழி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா வந்து வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த சிக்கன் கறி, ஆட்டு வச்சு கறிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு முழுதுமாக வந்திருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ராவான டிப்ஸு தான். புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட வந்து எனக்கு என்னமோ இன்றைக்கி கேபேஜ் பயிற்சி சாப்பிட்லான்னு தெரிஞ்சு, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நெத்திலி, சின்ன வெங்காயம், சோப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் கூட வந்து வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு நான் தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இது கூட வந்து நல்லா, அதாவது இடித்து வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கறி விட்டுட்டேன். இப்போது இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே கேபேஜை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா உப்பு போட்டு அலசிட்டு அதையும் தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு இதோட கழுவி விட்டுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் அங்கிட்டு ரெண்டு கிண்டு இங்கிட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டிதான். ஸோ சிக்கன் கறி பாருங்கள், நான் அரைல குறைச்சிட்டேன். எனக்கு வந்து நல்லா அந்த கிந்தாங்க வந்து நல்லா வந்திருக்கணும், அதனால் நான் அரைல குறைச்சிட்டு இந்த அளவுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. மறுநாள் நான் வந்து இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டிருந்தேன், அதனால் இந்த சிக்கன் கறி மறுநாள் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து பாருங்கள், அந்த கேபேஜ் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டேன். நார்மலி இந்த பெரிய பெரிய கடை சாப்பாடு அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேபேஜ் இருக்கும் இல்லையா, அந்த கேபேஜ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்படின்னு எனக்கும் தெரில, பட் அதனால் இன்றைக்கி நானும் வந்து கோழிக்கறி கூட கேபேஜ் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு இதையும் நான் பரட்டிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்ச் கும்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.